அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நூர்ஜான்ஸ் டெய்லி லைஃப். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டில் நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். எல்லாம் மிக்ஸ்டு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். அந்த பிரெட் சைட் பீசஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நம்ம மிக்சியில் அரைச்சி பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா சூடானது இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன். பிரெட் பீசஸ் ஃப்ரை பண்ணும்போது தான் ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டோடனே திருப்பி போட்டு அப்படியே லைட் ப்ரௌனிஷ் ஆனோடனே எடுத்துக்கலாம். நான் பிரெட் பீசஸ் மட்டும் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டேன், அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். அப்புறமா ஒரு கடாயில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன், அதாவது நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வர மிச்சம் எல்லா நட்ஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா, கேஷ்யூ, அதுக்கப்புறம் பாதாம், ட்ரை கோகோனட் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஒரு 30 செகண்ட் வறுத்ததும் நான் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருந்தல அதை தட்டி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீசஸ் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் பீசஸ் மட்டும் இவ்வளோ ஃப்ரை பண்ணாமல் லைட் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் சிரப் எல்லாம் நல்லா பிரெட்குள்ளே அப்சர்வ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆகும் எல்லா சிரப்பும் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முதல்ல கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் அப்படி அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தீங்கனாக்கா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். இன்னும் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கண்டியால் நல்லா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நிறைய எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க அவசியம் இருக்காது, ஏன்னா நம்ம பிரெட்டை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்போது பிரெட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சும்மா 1 டீஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் நல்லா 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜுக்கு வரும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு நம்ம பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துன்னு இருக்குது. இப்போ நான் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நட்ஸ் சேர்த்துன பிறகு உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன நல்லா பிரிஞ்சு வருது தெரியுது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரெட் ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சமாக கசப்பு தன்மை இருந்துச்சு, ஏன்னா இந்த பிரெட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருந்தால. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ஜஜாக்கல்லாஹு கைரன் தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.